வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் அழகு 9, உரைநடை. ஃபஸ்ட்டு வந்து உரைநடை வந்து மொழி எப்போ தோன்றுனதோ அப்பயே உருவாயிருக்கு. இந்த மொழியில் உரைநடை உண்டா அப்படின்னா, அந்த மொழியில் உண்டா அப்படிங்கிற கேள்விக்கே வந்து இடம் கிடையாது. மனிதன் வந்து பேசக்கூடியது உரைநடை அல்லது வசனம்தான். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை மனிதன் வாய் திறந்து சொல்லும்போது பிறப்பது உரைநடை. காலப்போக்கில் உரைநடை வந்து ஒரு இலக்கிய வகையாக வளர்ந்தது. இது வந்து மொழியினுடைய வளர்ச்சியை வந்து காட்டுது. தமிழில் வந்து உரைநடை இலக்கியமாக தோன்றியது வந்து 19வது நூற்றாண்டில் தான். ஆனால் பல்லவர் காலத்தில் இருந்து சின்ன சின்னதாக இருக்குது. அதை நாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் உரைநடை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படுது. பாட்டிடை வைத்த குறிப்பு, பாவில் எழுந்த கிளவி, பொருள் மறை பிள்ளா பொய்மொழியானோ, பொருளொடு புணர்ந்த நகைமொழி யானும் என்று உரைவகை நடையே நான்கென மொழிவ. இது வந்து தொல்காப்பியத்தில் 173வது நூற்பாவில் உரைநடை வகையில் நாலாக தொல்காப்பியர் பிரிக்கிறார். இது கூட டிஆர்பியில் கேட்கலாம், தொல்காப்பியத்தில் 8வது நூற்பான்னு. பாட்டிடை வைத்த குறிப்பு, பாவில் எழுந்த கிளவி, பொருள் மத பில்லா பொய்யா மொழி, பொருளொடு புணர்ந்த நகைமொழி, இந்த நாளும் உரைநடை வகை. இந்த பாட்டுகளுக்கு இடையே உரைநடை கலந்து வந்ததுன்னு சொல்கிறது. பெருந்தேவனானுடைய பாரதம், தகடூர் யாத்திரை, இது ரெண்டும் கிடைக்கல. இருந்தாலும் அது உரைநடையை பற்றி சொல்லுது. இளங்கோவினுடைய உரை நடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம் வந்து சான்றாக அமைகிறது. தனித்த உரையாடை நடை நூல்களை குறிக்கின்றன. சிலர் பாட்டிற்கு உரையாக கூறப்படும் உரைநூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மறுபடியும் சொல்கிறேன், தொல்காப்பியத்தில் வந்து உரைநடை குறிப்புகள் வந்து காணப்படுது. தொடக்க காலத்தில் தமிழில் அனைத்தும் செய்யுளாக எழுதப்பட்டிருந்தன. பிற்காலத்தில் உரையாசிரியர்கள் அவற்றிற்கு உரை எழுதினர். எனவே தமிழில் உரைநடையின் முன்னோடிகள் உரையாசிரியர்கள் ஆவார். தமிழில் உரைநடை பற்றிக்கு விரிவான வரலாறு நன்கு எழுதப்பட வேண்டும். பாரதியாருக்கு முன்னும் பின்னும் உள்ள உரைநடை போக்கை கவனிப்பது ஒரு சுவராசியமான விஷயம். ஒவ்வொருவரும் அவரவர் அனுபவம், ஆற்றல், உணர்ச்சி, கற்பனை, சிந்தனை இவற்றுக்கு தகுந்தாற்படி எவரவர் தனது காலத்தில் தான் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு ஏற்ப எப்படியெல்லாமோ மாற்றி மாற்றி உரைநடை போக்கில் பல படைப்புகளை ஏற்றியிருக்கிறார்கள். அப்படி பலரது புதுசாயில் கொண்ட உரைநடைகளை பற்றிய சிந்தனை தான் இது அப்படின்னு வள்ளிக்கண்ணன் வந்து பாரதிக்கு பின் உரைநடை அப்படிங்கிற நூலில் சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் ப்ரொசோடி என்னும் சொற்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாம் உரைநடை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். வள்ளிக்கண்ணனுடைய கூற்றுப்படி தமிழில் பல வகையான உரைநடை போக்குகள் வந்து காணப்படுகின்றன. ஒன்று, விளக்க நடை உரைநடை. ஒரு செய்தியை, அதாவது எக்ஸ்பிளனேஷன் ப்ரோஸின் பேர் விளக்க உரைநடை. ஒரு செய்தியை பற்றி விளக்கமாக எழுதுவது பேசுவது விளக்க உரைநடை. தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், நாவினா சொல் வடுவாக ஆறாமல் இருக்கும். தீப்புண் ஆதி துன்பம் குறைந்துவிடும், அதனால் வரும் துயரம் புண் ஆறும் வரை இருக்கும். ஆனால் நாவினால் பேசிய தீய சொல் வாழ்வாள் முழுவதும் மனதில் உதித்தி கொண்டே இருக்கும். அதனால தான் வாய் சொல்லை வந்து வடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அளவை உரைநடை. அளவை என்பது ஆங்கிலத்தில் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கருத்தை சொல்லும்போது அதன் கண் விவாதங்களை எழுப்பி அமைப்பது அளவை உரை நடை.
அளவை அப்படின்னாவே விவாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஜிக்காக ரெண்டு பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணி அதிலிருந்து கிடக்கக்கூடிய விஷயங்களை கொள்வது தான் அளவை உரைநடை. இலக்கண உரையாசிரியர்கள் இந்த நடையை பின்பற்றியுள்ளனர். குறிப்பாக சேனாவதையர், நச்சினார்க்கினியர் முதலியோர் தாம் எழுதிய தொல்காப்ப உரைகளில் இதனை பின்பற்றியுள்ளனர். பதிமேலழகர் திருக்குறள் உரைகளையும் ஓரளவு இம்முறையை பின்பற்றியுள்ளார். இந்த உரைநடை சிக்கல்களை நுணுக்கமாக விளக்குவதற்கு பயன்படுகிறது. இந்த உரைநடை வந்து சிக்கல்களை நுணுக்கமாக விளக்குவதற்கு பயன்படுகிறது. முதல் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதக்கூடிய பதிமேலழகர் காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூதினார் எவனோ கடவுள் உண்டென்பது பெற்றாம், ஆதிபகவன் என்பது வடநூல் முடிவு அப்படின்னு எழுதுகிறார். உலகம் காணப்படுவதால் அதனை படைத்த கடவுள் உண்டு, உலகம் காணப்படவில்லை என்றால் கடவுள் என்றே கடவுள் இல்லை என்று எண்ணக்கூடாது என்பதற்காக இவ்வாறு எழுதியிருக்காரு. சிக்கலை எழுப்பி விடை கூறும் முறை அளவை உரைநடை. அடுத்தது மூணாவது எடுத்துரை உரைநடை. சிறுகதைகள்லேயும் நாவல்கள்லேயும் அமையக்கூடியது எடுத்துரை உரைநடை. இதனை கதையாடல் முறை என்றும் சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சியை மேலும் மேலும் எடுத்து சொல்லி அதை பற்றி கருத்தை விளக்குவது இது. நம்மளுடைய கதையாசிரியர்கள் ஒரு இருள்வழி பாதையையோ ஒரு திருமண நிகழ்ச்சியோ சொல்கிறப்ப அந்த நிகழ்ச்சிகள் நம்மளுடைய மனதில் பதியுமாறு நிகழ்ச்சிகளை வந்து அடுக்கி சொல்கிறது. உதாரணம் ஜானகிராமனுடைய செண்பகப்பு. அந்த கதையில் ஒரு இளம்பெண் மீது ஒரு கிழவன் வந்து காம வேட்கை கொள்ளும்போது பல வார்த்தைகளாக விளக்குவது. அது என்ன பெண்ணா, முகம் நிறைய கண், கண் நிறைய வெள்ளி, வெளி நிறைய மர்மங்கள், உடல் நிறைய இளமை, இளமை நிறைய கூச்சம், கூச்சம் நிறைய நெளிவு, நெளிவு நிறைய இளமுதுவல், இது பெண்ணா என அமைந்துள்ள நடை எடுத்துரை நடை. ஜகசிற்பியன் வந்து மண்ணின் குரல் அப்படிங்கிற புதினத்தில் ஒரு கட்டிடம் பற்றிய உருவை எடுத்துரைத்து மனதில் வந்து நிற்க செய்கிறார். பழைய மோஸ்தத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த வீட்டின் கூடத்திரையில் இருந்த எல்லா பொருட்களுமே பலவியின் நினைவுச் சின்னங்களாக விளங்கின. சிற்ப வேலைப்பாடுள்ள கனத்த கதவுகளும் நீண்ட பெரிய ஜன்னல்களும் ஜன்னல்களுக்கு மேல் அரைவட்டட சட்டடங்களில் வண்ண கண்ணாடிகள் பொருத்தப்பட்டு காட்சியளித்த அந்த சுவர்களில் பெரிய பெரிய மான் கொம்புகளும் புலித்தோண்களும் தொங்க விடப்பட்டிருந்தன. இது வந்து எடுத்துரை உரை நடைக்கு உதாரணமாக சொல்லப்படுது. அடுத்தது வர்ணனை உரை நடை, டிஸ்கிரிப்டிவ் ப்ரோஸ். தான் அனுபவித்த ஒன்றை வரிசை மாறாமல் அதன் உட்கூறுகளை எல்லாம் பிரித்து பிரித்து சொல்கிறது தான் வர்ணனை உரை நடை. அதாவது எக்ஸ்பிளனேஸ்ட்ரி, அதாவது எப்படின்னா எக்ஸ்கிளமேட்ரி ஆங்கிலத்தில், அதாவது டிஸ்கிரிப்டின்னு சொல்லாமல் எக்ஸ்கிளமேட்ரி வர்ணனையை, ஆகா என்ன தாஜ்மஹால் அழகு அப்படின்னு சொல்கிறது. மகாம சாசனம் அப்படிங்கிற கதையில் புதுமை பித்தன் ஒரு பிச்சைக்காரனை வர்ணிப்பது. கிழட்டு துருக்க பிச்சைக்காரன், தாடி மிகவும் நரைத்து விட்டது, மேலே அழுக்கு பிடித்த கந்தை, கையும் காலையும் மூப்பு, போசானமின்மை ரெண்டும் சேர்த்து சூப்பை வைத்து வெட்டுவன, கால் காய்த்து போன கால், கால் காய்த்து போன கால். இது வர்ணனை உதனடைக்கு புதுமை பித்தனுடைய வர்ணனை. அஞ்சு நாடக உரைநடை. நாடக பாத்திரத்தில் உரையாடி கொள்வது போல இது அமையக்கூடியது. ஒருவதனுடைய உரையாடலை சொல்லி இடையில் ஆசிரியர் விளக்கம் கொடுத்து பின்னர் இன்னொருவதனுடைய உரையாடலை அமைப்பது. இதில் ஆசிரியர் இடையிடையே பேசுவார். ஜெயகாந்தன் சிறுகதைகளிலும் நாவல்களிலும் அண்ணாவின் சிறுகதைகளிலும் இந்த நடையை காணலாம். இதில் பேச்சு வழக்கு வந்து அதிகம் பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது சிந்தனை உரைநடை. எழுத்தாளர்கள் தங்களுக்கு இருக்கும் கல்வி ஆற்றலை பயன்படுத்தி படிப்போர் சிந்தனையை தூண்டுவது. ஒன்றை பற்றி தான் சொந்த சிந்தனைகளை எடுத்து சொல்லி விளக்குவது இந்த உரைநடை. பெரிய புராணத்தினுள்ள முதல் பாட்டு உலகலாம் அப்படின்னு தொடங்குது. இந்த முதல் சொல்லாகிய உலகு என்பதற்கு சுமார் 10 பக்க அளவில் திருவிக்க விளக்கம் சொல்லியிருப்பார். இது அவரது அறிவாற்றலை காண்டது. இதுதான் சிந்தனை உரைநடை. ஏழு தனித்தன்மை உரைநடை. தனித்தன்மை உரைநடைனா ஒருவருக்கு அமைந்த ஆற்றலின் வெளிப்பாடு. அந்த நடை அவருக்கே உரியது, அது பிறரால் பாராட்டப்படும். திருவிக்கா
மறைமலை அடிகள், மூவா, அறிஞர் அண்ணா இவர்களது நடையில் அவர்களது தனித்தன்மை காணப்படுகிறது. ஒவ்வொரு கலைக்கும் வடிவம் உண்டு, பொருள் உண்டு. இலக்கிய கலைக்கும் வடிவமும் பொருளும் பல வகையாக உண்டு. ஆதலால் இலக்கிய வடிவம் நோக்கி சில வகையாகவும் பொருள் நோக்கி சில வகையாகவும் புலவர் தம் மனநிலை பற்றி வேறு சில வகையாகவும் பாகுபாடு செய்யப்படும் என்பதுதான் மூவாவினுடைய நடை. அண்ணாவினுடைய நடை தனித்தன்மை. திருவிக்காவது தென்றல் மலை பொழிவது போல இருக்கும். மறைமலை அடிகளுடைய நடை தூய தமிழால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பொது நடை. பொது நடை வந்து மொழி பேசக்கூடிய எல்லாருக்குமே உரியது. சாதாரண மனிதர்கள் எழுதக்கூடிய கடிதம் எல்லாமே பொது நடை. இதை பற்றி அந்த அளவுக்கு சொல்ல தேவையில்லை. அடுத்ததில் பார்க்கறது உரை நடையில் அணிப்பாகுபாடுகள். மொத்தம் 25 இருக்குது. அது நான் போர்டில் எழுதலை. முக்கியமானது மட்டும் நான் சொல்லிடுறேன், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ஓமை. ஒரு கருத்தை விளக்க ஊமையால் சொல்கிறது. தஞ்சை பெரிய கோவிலை அழகுபடுத்தது போல அதன் நான்புறமும் அகழிகள் உள்ளன. இது ஊமை. கண் கோவை பழமாக சிவந்தது. இதெல்லாம் உரைநடையில் வந்து அதிகமாக படுத்தக்கூடியது. உரைநடையில் அணிப்பாகுபாடுங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஓமை. ஓமை வந்து அதிகமாக ஆசிரியர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்தது வந்து உருவகம். தஞ்சை நெற்களஞ்சியம் உலக கோழிகளுக்கு உணவு அளிக்கிறது. தலைவரை கண்டதும் தலைவியின் முகத்தாமரை மலர்ந்தது. இதெல்லாம் உருவகத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து இணைப்பு. ஒரு கருத்தை விளக்குவதற்கு அதே போன்ற இன்னொன்றை எடுத்து கூறுவது இணைப்பு. பேரலலிசம்னு கூட சொல்லலாம். ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால், ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும். அதுக்கு புரோகதிக்காக அமாவாசை காத்திருக்காது. ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது. அதாவது ஒரு சொல்கிறதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று வந்து செல்றது. ஊர் கூடி தான் செக்கை இழுக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாங்கன்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு ஐயர் வர வரைக்கும் அமாவாசையெல்லாம் காத்திருக்காதுங்க. அது வந்து இணைப்பான சொல். அடுத்தது இலக்கணை. அக்னிணைப்பொருள்கள் வந்து உயர்திணைப்பொருள்களாக சித்தரித்து உயர்திணைப்பொருள்களின் செயல்களை அக்னிணைப்பொருள்களை மேலே ஏற்றி கூறுவது இலக்கணை. சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இது உண்டா. இது வந்து திருவிக்கா அக்னிணைப்பொருள்கள் வந்து உயர்திணை செயலாற்றுவது போல சொல்லியிருப்பார். அடுத்தது மோனையும் எதுகையும். காலையில் எழுந்து காற்றடிக்கும் பக்கத்தில் அமைதியாய் ஓதிடத்தில் அமர்ந்து இன்பப்பாடல் இசைப்பதிலோது மகிழ்ச்சி உண்டு. காட்டு மல்லிகை வாசம் வீட்டில் வந்து பதவி நெஞ்சில் அமர்ந்து கொஞ்சி விளையாடும் காலை நேரம். இது வந்து வழக்கமாக கூடி வசீகரமாக பேசி வளையாது குனியாது வாய்வீதம் காட்டிவிட்டு வாகை சூடியதாக மனப்போல் குடித்து விட்டு தோகையர் புடைசூழ பூமிக்கு திரும்பி செல்லும் சுகபோலின் கூட்டம் அல்ல, வறுமையின் இயல்பில் தெரிந்தவன் கூட்டம். இதெல்லாம் அண்ணா பேசிய மோனையும் எதுகையும் நடந்த உரைநடைகள். மணியோ பத்தரை, மாதமோ சித்திரை, எமக்கு இடுவீர் முத்திரை. அதே போல் எதுகை மோனையில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் அண்ணா இரங்கப்பாவா சொல்லியிருப்பார், கடற்கிராயில் காத்து வாங்க சென்று விட்டாய் அண்ணா, என் உன் இதயத்தை இரவல் தா அண்ணா, நான் வரும்போது அதை திருப்பி உனக்கு தந்து விடுகிறேன் அண்ணா. இந்த இரங்கல்பா தமிழ் கூறும் நல்லுலகம் வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு இனிமையானது, புதுச்சுவை நிறைந்த இரங்கற்பா. அடுத்தது உயர்வு நவிழ்ச்சி. சாதாரண ஒன்றை மிக உணர்வுபட பேசுவது உயர்வு நவிழ்ச்சி. மங்கள வழக்கு, சுடுகாட்டை நன்காடு அப்படின்னு சொல்கிறது. ஆகுபெயர், எதிர்மாறு, திரும்ப திரும்ப சொல்லல். வக்கனை. வக்கனைனா
பியூஎன் பன். மிளகை தேடி வந்த வாஸ்கோடகாமா நம் தலையிலே மிளகாய் அரித்து சென்றதை இந்திய தேசிய சரித்திரத்தில் படிக்கலாம் அப்படின்னு சங்க சுப்பிரமணியன் வந்து சுதந்திர சங்கில் எழுதியிருக்காரு. அதாவது சொற்களை நுணுக்கமாக கையாண்டு ரசனையை உண்டாக்குவது வக்கனையின் பேர். காங்கிரஸ் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நாம் கொட்டி கிடக்கிற செங்கல் அப்படின்னு அண்ணா சொல்லினதா குறிப்புகள் இருக்குது. குறிப்பு முரண், நாளைக்கு வீட்டுக்கு வா என்ன நடக்குது என்று பார் அப்படிங்கிறது. அதுக்கு தெரியாதவன் இடிப்பில் 52 அறிவில். முரண்பாடு மெய்மை, சொல் முரண், எதிரினை இசைவு. அங்கதம், அங்கதம் பற்றி ராஜகோபாலாச்சியார் அழகாக சொல்லியிருப்பார். அங்கதம்னா வந்து ஒரு நகைச்சுவை. சட்ட மறுப்பு இல்லாவிட்டால் சட்டசபைக்கு போவோம் என்பது, காசிக்கு போக முடியவில்லை என்றால் கல்லு கிடைக்காவது போவோம். விடுபடல், இந்த சுஜாதாவினுடைய சில நாவல்களில் ஒரு எழுத்து விட்டு எழுதியிருப்பார். அணிவினா, அணிவினானா சொற்களை வந்து வினாக்கள் போல அமைத்து பேசி அதற்கு விடை தராமல் அந்த வினாவே விடையாக வரும்படி அமைப்பது. அவர் பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊதுண்டா? அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா? எதை கண்டு அவர் திகைத்தார்? அண்ணா பெரியாரை பற்றி பேசியது. புனர்நிலை, நான் இப்பொழுது புலால் உணவு கல் சாராயம் முதலியவற்றை சாப்பிடுவதில்லை. இதில் கல் சாதாயம் குடிப்பதில்லைன்னு வருணும், மாறி வந்திருக்கு. கடவுள் உயிர்களை படைக்கிறார், கவிஞன் பாடலை படைக்கிறான். இது புனர்நிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்லேடை, ஒரு சொல் அல்லது சொற்றொடர் பல பொருளை தந்து அமைவது ஸ்லேடை. தற்குறிப்பேற்றம், அவளது நடையை காண விண்மீன்கள் மெல்ல மெல்ல கண் திறந்து பார்த்தன. ஆனால் பெண்மையின் அழகிய கோலம் குறைந்துபட்டதைக் கண்டு கலங்கி அவைகளும் ஒலி குறைந்து மறைந்து நின்றன. இது மூவா பாவி விளக்கில் சொன்ன தற்குறிப்பேற்ற பாடல். வாரால் என்பது போல் மதித்து கை காட்டேன்னு இசலப்பதிகாத்த இளங்கோடிகள் சொன்னது அதே மாதிரி. உச்சநிலை, நாடகத்தில் கதை வளர்ந்த உச்சகட்ட அடைவது உச்சநிலை. ஒலி அணுக்கரணம், தட்டார் பட்டார் அப்படின்னு பாரதியாரனுடைய மலைப்பாட்டில் காணலாம். தட்டார் பட்டார், கருத்துக்கும் உணர்ச்சிக்கும் ஒத்த ஓசை வரும்படி அமைப்பது ஒலி அணுகரணம். கொச்சை மொழிகள், உதாரணம், இந்த 25 உரைநடையினுடைய பாகுபாடுகள். இப்போ காலந்தோறும் உரைநடை எப்படி இருந்தது? பல்லவர் காலத்தில் எப்படி இருந்தது? சோழர் காலத்தில் எப்படி? நாயக்கர் காலத்தில் எப்படி? ஐரோப்பியர் காலத்தில் 17 18 19 20 இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்கும். உதயனுடைய தொன்மையை முதல்ல பார்த்தோம். தொல்காப்பியினர் சொன்னதை வந்து பார்த்தோம். இலக்கண உரைகள், இலக்கிய உரையாசிரியர்கள், சமய இலக்கிய உரையாசிரியர்கள், வைண சமய பிரபந்த உரையாசிரியர்கள், பாட்டியல் உரையாசிரியர்கள், இக்கால உரையாசிரியர்கள், பிற உரைநடை வகைகள்னு பார்த்தா கட்டுரை இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, சுயசரிதம், இலக்கிய வரலாறு, மொழிபெயர்ப்பு, பயண நூல்கள், கடித இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், கல்வெட்டு இயல், இத்தனையுமே இந்த உரைநடையில் வருது. இப்போ நாம் ஒவ்வொரு காலத்துலேயும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பல்லவர் காலத்தில், பல்லவர் காலத்தில் உரைநடை வந்து எந்தெந்த நூல்னு எடுத்துக்கிட்டான்னா, இதயநாள் கலவியல் உரை, ரெண்டாவது சாசனங்கள், இது ரெண்டு மட்டும்தான். அப்புறம் செஞ்சியை அடித்த திருநாதர் குன்றத்தில் தான் நமக்கு கல்வெட்டு வந்து கிடைச்சதாக சொல்லப்படுது. ஸ்ரீபுராணம், கத்திய சிந்தாமணி அப்படிங்கிற உரைநடை நூல்கள்லாம் சமணர்கள் வந்து எழுதியிருக்காங்க. வடமொழியில் கத்தியம் என்றால் உரை, பத்தியம் என்றால் பாட்டுன்னு பொருள். அடுத்தது வந்து சோழர்னுடைய காலம். சோழர் காலத்தில் உரைநடை ஓங்கி வளர வாய்ப்புகள் வந்து நிறையா இருந்திருக்கு. அவங்களுடைய காலத்திலாம் இலக்கண உரையாசிரியர்கள், இளம்பூரணர், பேராசிரியர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர்,
நாலு பேருமே சோழர் காலம். நான் ஏன் காலப்படி சொல்கிறேன்னா டிஆர்பியில் இப்படி கூட கேட்கலாம், இளம்போதனார் என்ற உரையாசிரியர் எந்த காலத்தவர் அப்படின்னா சோழர் காலம். அதனால தான் நான் வந்து இந்த காலத்தில் நான் வந்து சொல்கிறேன். பல்லவர் காலத்தில் வந்து இறைவியினால் கலவியல் உரை சாசனங்கள் அந்த இறைநாத் கலவியினுடைய நீலகண்டனால் எழுத்துது பெற்றிருக்கலாம். மணிப்பிரவாள நடை இறைநாத் கலவியில் இது கிடையாது, மணிப்பிரவாள நடை வந்து நீலகண்டனால் எழுத்துது பெற்றிருக்கு. அதெல்லாம் முக்கியமானது. சோழர்கள் காலத்தில் இளம்போதனம், பேராசிரியர், சேனாவரையர், நச்சினாக்கணியர் இதில் வந்து வடமொழி களவாதி எழுதுறதில் இளம்போதனார் வந்து எக்ஸ்பர்ட்டு. பேராசிரியர் வந்து வினாவிடை முறையின்றி எளிய இனிய தெல்லிய நடையில் சொல்லக்கூடியது சின்னஞ்சிறு வாக்கியங்களை கொண்டு. சேனாவதியர் வந்து வடமொழி சார்பில் அதிகம் எழுதியிருப்பார். நச்சினார்க்கினியர் வந்து பாட்டுக்கு உரிய ஓசை பண்புடையதாக இலக்கிய நியமத்தோடு எழுதியிருப்பார். அதே சோழர்கள் காலத்தில் வந்து இலக்கிய உரை ஆசிரியர்கள் யாருன்னா பதிமேலழகர். செறிவு தெளிவு செம்மை சிறப்பு சிற வாக்கியங்கள் கொண்டு சிலவற்றில் எழுதியிருக்கார். அடியார்க்கு நல்லது வந்து உணர்ச்சி கலந்த ஓசை பண்போடு நீண்ட வாக்கியங்களாக தெளிவாக ஓடுகிறது. அடியார்க்கு நல்லா அது வந்து சிலப்பதிகாரத்தில் இவருடைய உரை தான் சிறப்பாக இருக்குது. சோழர் கால கல்லெழுத்துக்கள் தனித்தமிழ்லையும் வட சொற்கள் கலந்தும் அமைந்து இருக்குது. வைணவர்களும் சமணர்கள் மணிப்பிரவாள நடையை வளர்த்தாங்க. சோழர் காலத்தில் வந்து உரைநடை வந்து உரையாசிரியர்கள் சாசனங்கள் மணிப்பிரவாளம் அப்படிங்கிற மூணு நடையில் இருக்குது. அடுத்தது நாயக்கர்கள் காலம்னு பார்த்தா நிலம்பழகிய தேசிகர் வந்து திருவதிப்பயனுக்கு உரை வகுத்தவர். அது ரொம்ப அழகியது, எளிய நடையது. மயிலேறும் பெருமாள் வந்து கல்லாடத்துக்கு வந்து உரை வகுத்திருக்கிறது. இலக்கண விளக்க ஆசிரியர் வைத்தியநாத தேசிகரனுடைய நடை பண்டை இலக்கிய நடையினை பின்பற்றியது. சுவாமிநாத தேசிகர் நடை வந்து ஊற்றமானது. வைணவ பிரபந்த உரையாசிரியர் மணிப்பிரவாள நடையில் எழுதியிருக்காங்க. இந்த காலத்தோடு இந்த நடை வந்து மறைஞ்சிருக்கு. மணிப்பிரவாள நடை வந்து மேக்சிமம் நாயக்கர் காலத்திலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிப்பிரவாள நடைங்கிறது முத்தும் பவளவும் போல தமிழும் வடமொழியும் கலந்து எழுதுறது. ஐரோப்பியனுடைய காலம். ப்ரோஸ் என்பதற்கு உண்மையான உரைநடை உருவானது எனலாம். இக்காலத்தில் தான் அச்சுப்பொறி எழுத்துக்கருவி ஐரோப்பியர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. தமிழில் முதன் முதலாக எழுதப்பட்ட உரைநடை நூல்கள் தத்துவ போதகரின் படைப்புகளே. இந்திய மொழியில் உரைநடைகள் முதல்ல தோன்றியது தமிழ் மொழியில் தான். அம்பலக்காட்டில் 1577 வெளியான கிறித்துவ உபதேசம் என்ற நூல் தான் தமிழில் அச்சான முதல் நூல் அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். தனிநாயக அடிகள் வந்து 16 பக்கங்கள் கொண்ட 1577 கொல்லத்தில் அச்சேறிய தம்பிதான் வணக்கம் அப்படிங்கிற நூல் தான் முதல்னு சொல்கிறாரு. கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. தத்துவ போதகனுடைய நடை வந்து பேச்சு சொற்களை பெற்று வட சொற்கள் மிகுந்து மக்கள் ஏற்கும் முதல வந்து அமைந்திருக்கு. அடுத்தது வந்து 17ஆம் நூற்றாண்டு. தத்துவ போதகர் வந்து பல உரைநடை நூல்களை இந்த காலத்தில் எழுதியிருக்காரு. ஆனந்தரங்கம் எழுதிய நாட்குறிப்பு பேச்சு தமிழ் வசனம் பலவித வார்த்தை ஜாலங்கள் நிறைந்ததாக காணப்படுது. இதே நூற்றாண்டுதான் சிவபிரகாச சுவாமிகள் தர்க்க பரிபாசை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து 18ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர். வசன நடை வளர்த்த வள்ளலார். இவரது நடை முத்திரத்தது. உரையாசிரியர்கள் நடையினை ஒட்டி உயர்ந்த நடையில் 90 விளக்கம் தந்தார். பேச்சு தமிழை அடியொற்றி எளிய நடையில் வேதியர் ஒழுக்கம் வரைந்தார். இது கல்லார்க்கும் கனியை பருகுவதுன்னாங்க. உரைநடை வெறும் நடையாக இருந்தது. இவரே உரைநடை இலக்கியங்களை உருவாக்கினார். இன்ன பிற காரணங்களால் தமிழ் உரைநடையின் தந்தை, தமிழ் உரைநடை இலக்கியத்தின் தோற்றுநர் என்றெல்லாம் வீரமாமுனிவர் அழைக்கப்படுகிறார். அடுத்தது சீகன் பால்கையர் வந்து இலக்கண நடையை விட்டுட்டு நீண்ட வாக்கியங்கள் பேச்சினை வந்து பின்பற்றி எழுதினார். அடுத்தது சிவஞான முனிவர். செந்தமிழில் நடை இவர் கையாண்டது. இருப்பினும் வேகம் விறுவிறுப்பும் கவர்ச்சி உடையதாக இருந்தது. இதற்கு சிவஞான மாபாடியம் இலக்கண விளக்க சூதாவளி சான்றாக அமைந்தது. அடுத்தது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் வந்து உரைநடை விரைந்து வளர்ந்தது. சிறந்தது ஒளிந்தது. நாடெல்லாம் அச்சகங்கள் தோன்றின. மிஷினரிகள் கிறித்துவ சமயத்தை பரப்ப எண்ணற்ற நூல்கள் வெளியிட்டன. சென்னை கல்விச் சங்கம், சென்னை புத்தக கழகம் இதெல்லாம் மொழிபெயர்ப்பு நூல்களை வந்து வெளியிட்டது. தஞ்சைவாணன் கோவைக்கு உரை வகித்த சொக்கப்பட நாவல் உடை தெளிவும் தனித்தன்மையும் வாய்ந்தது.
பாலபோத இலக்கணம், கல்வி பயன் எழுதிய விசாக பெருமாள் ஐயர், திருவள்ளுவ மாலைக்கு உரை எழுதிய சரவண பெருமாள் ஐயர், திராவிட பிரகாசிகை இயற்றிய சபாபதி நாவலர், பழைய மதுபனை பின்பற்றி கற்றோர்க்கே விளங்கும் நடையை எழுதினார். இதற்கு அவரது சிவ கருணாமிர்தம் சான்றாகும். இந்த நாற்றாண்டில் உரைநடை இளவரசு தாண்டவராய முதலியார். இவரது பஞ்சதந்திர கதை வந்து உலகநடை நூல்களில் தலையாக திகழ்ந்து நகைச்சுவை மிகுந்த நீதிகள் மலித்த தள்ளிய நடையுடையது. இந்த அழகிய நடை படிப்படியாக உயர்ந்து செல்கிறது. இந்த நூற்றாண்டின் உரைநடை வேந்தர் ஆறுமுக நாவலர். உரைநடையின் தந்தைனா நம்ம வீரமாமுனிவர், உரைநடையினுடைய வேந்தர் ஆறுமுக நாவலர், உரைநடை இளவரசு தாண்டவராய முதலியார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ் காவலர், அதே ஆறுமுக நாவலர் தான். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை அதே அவர் தான். அப்புறம் ராமலிங்க அடிகளினுடைய மனுமுறை கண்ட வாசகம், சீவகாதனிய ஒழுக்கம், உண்மை நதி போன்ற உரைநடை நூல்கள்லாம் மிக நீண்ட வாக்கியங்களில் கற்றோருக்கும் புதியும் சொற்களை இலக்கண வரம்புடன் எழுதப்பட்டன. வீரசாமி செட்டியார் வந்து நீண்ட வாக்கியங்கள் எழுதினாலும் வழக்கில் உள்ள சொற்களை கொண்டு ஊமைகளும் பழமொழிகளும் ஊடைவர நகை தோன்ற சுவைமிக இனிமையான கதம்ப நடையில் எழுதியிருக்காரு. வினோத மஞ்சரி தலை சான்ற உரைநடை இலக்கியமாக இன்றும் மதித்து போற்றப்படுகிறது. சரளமான தெளிந்த நடையில் எழுதியவர் முன்ஷி வேதநாயகம் பிள்ளை. ஓசை நலமும் கவிதை ஓட்டமும் உடைய ஒரு உணர்ச்சி நடையினை உருவாக்கியவர் ராஜம் ஐயர். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது 20ஆம் நூற்றாண்டை பார்க்கலாம். வர வகுப்பில் நாம் 20ஆம் நூற்றாண்டு உரைநடைகளை பற்றி பார்க்கலாம். ஏன்னா அது டெப்த்தாக இருக்கும், இந்த வீடியோவில் அடக்க முடியாது. பாருங்கள், டெஸ்ட் பேட்ச் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு வந்து 3000 ரூபா மட்டும்தான் ஃபீஸு. ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனியா கண்ணன்.